ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேன்டஸி டீச்சிங். ஸோ வீடியோ டைட்டில் சொல்கிற முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் சொல்லிடுறேன். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம்னா மறக்காமல் ஃபேன்டஸி டீச்சிங்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்டிங்க்கான வீடியோ டாபிக். நம்ம ஆல்ரெடி டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வீடியோ வந்து என்னவாக இருக்க போது பார்த்தீங்கன்னா பெட்டிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ, அதாவது இது வந்து ஒரு சின்ன சேலஞ்ச், அதாவது உங்கள் யூசர்ஸ்க்கும் எனக்கும் ஒரு சின்ன சேலஞ்ச் நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க, ஓகேவா? ஸோ இந்த சேலஞ்ச் என்னது, இதனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம டெலிகிராம் சேனலில் நிறைய தமிழ் யூசர்ஸ் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தீங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம வந்து ட்ரீம் லெவன் டீம்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி நம்ம ட்ரீம் லெவன் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கும்போது நம்ம வந்து பெட்டிங் டிப்ஸ் கொடுத்துட்ருந்தோம். நிறைய யூசர் வந்து பெட்டிங்னா என்னன்னு தெரியல ப்ரோ, நீங்கள் பெட்டிங்னா டீச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஒவ்வொருத்தர் வந்து எனக்கு ஏகப்பட்ட மெசேஜ் வந்து பர்சனலாக வந்திருந்தது. ஸோ அத்தனை பேருக்கு என்னால் பெட்டிங்னா என்னன்னு சொல்லி பர்சனலாக டீச் பண்ண முடியாத ரீசன்னால நான் ஒரு வீடியோலேயே வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ, ஓகேவா? ஸோ நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சேலஞ்சில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூசஸ் ஆகிய உங்களுக்கு தான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்க போகுது. ஸோ வீடியோ நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் வந்து ஒரு பெரிய லூசர், லைஃப்பில் கிடைச்ச ஒரு பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம வந்து பெட்டிங்கில் ஏர்ன் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக, ட்ரீம் லெவனில் ஏர்ன் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம யூசர்ஸ் வந்து நான் நிறைய யூசர்ஸ் கிட்ட கேட்டிருந்தேன். நிறைய யூசர்ஸ் வந்து ப்ரோ ட்ரீம் லெவனோட பெட்டிங் தான் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரீம் லெவன் கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டிங் தான் வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் வே ஆஃப் மேக்கிங் மணி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ட்ரீம் லெவனில் இந்த ஒரு டீம் போடுறோம், டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால இவ்வளோ யூசர்ஸ் வந்து வின் ஆயிருக்காங்க. ஆனால் இதே டீமில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க பிளேயர்ஸ் கோல் எதுவுமே அடிக்கலைன்னா ட்ரீம் லெவன் டீம் லாஸ். பட் ஆனால் பெட்டிங்லே இதே என்னென்னா இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் நம்ம வின் பண்ணணும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாலே ஈஸியாக வின் பண்ணியிருக்கலாம். இதுதான் ட்ரீம் லெவனுக்கும் பெட்டிங்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ நிறைய பேருக்கு வந்து எப்படி பெட் பண்ணணும், எதில் பெட் பண்ணணும், என்ன மாதிரி பெட் பண்ணணும் எதுவுமே தெரியல. ஸோ ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு இது எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறேன். சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் பெட்டிங் தான் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு வேன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. அதுக்கு நீங்கள் எப்படி வந்து இந்த சேலஞ்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் அப்படியே இந்த வீடியோ பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னா இந்த 22bet அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும். ஸோ நம்ம எதில் பெட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 22bet அப்ளிகேஷனில் தான் நம்ம பெட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 22bet அப்ளிகேஷன் லிங்க்கை இப்படி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு இப்படி ரெஜிஸ்டர் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ரெஜிஸ்டர் நவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட 22bet ஐடியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பெட் பண்ண போகிறதுனால நம்ம யூசர்ஸுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள்றதுனால நான் பெஸ்ட் ஆப் தான் நம்ம யூசர்ஸுக்கு சொல்லுவேன். ஸோ நீங்கள் தைரியமாக நான் சொல்கிற ஆப்பில் தைரியமாக ப்ளே பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ உங்களோட இமெயில் ஐடி போட்டுக்கோங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் போட்டுக்கோங்க, உங்களோட சர்நேம் போட்டு பாஸ்வேர்ட் போட்டு கீழே வந்து பை கிளிக்கிங் த டேம் உங்களுக்கு 18 வயசு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பெட் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் இமெயில் ஐடியில் நீங்கள் ஒரு ஐடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே மொபைல் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு மொபைல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்படி மொபைல் அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க பாருங்கள், மொபைல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா மேலே க்ரோம் பேஜ் லோட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து மொபைல் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு யூசர்ஸாக இருந்தால் ஆண்ட்ராய்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஐஓஎஸ் யூஸராக இருந்தால் ஐஓஎஸ்க்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 22bet அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து மெல்பெட் ஒரு ஆப் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதோட சப் பார்ட்னர் ஆப் தான் இந்த 22bet. அப்படியே வந்து எப்படி இருக்கோ மெல்பெட் ஆப் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆப் தான் வந்து இந்த 22bet, ஓகேவா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி மெல்பெட்டில் நான் விளாட்றேன் ப்ரோ, நான் மெல்பெட்டே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனில் விளாண்டா மட்டும்தான் இந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு உங்களோட இமெயில் ஐடியை போட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். ஆல்ரெடி நான் லாகினில் இருக்கனால நான் வந்து லாகின் பண்ணுறேன், நீங்கள் வந்து இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணணும், ஓகேவா? ஸோ லாகின் பண்ண பிறகு கேஷ் ஆட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே வந்து க்ரீன் சிம்பிள் டெபாசிட்னு இருக்கும்.
ஸோ இந்த டெபாசிட் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா டெபாசிட்ல பார்த்தீங்கன்னா இந்தியன் பேமெண்ட்ஸ், அதாவது இந்தியன் பேமெண்ட்ஸ்னா இந்த இ வேலன்ஸ் தான் இந்தியன் பேமெண்ட்ஸ். அதில் பேடிஎம் அவைலபிளாக இருக்குது, யூபிஐ அவைலபிளாக இருக்குது, நெட் பேங்கிங் அவைலபிளாக இருக்குது, ஆஸ்ட்ரோபே அவைலபிளாக இருக்குது. இத்தனை பேமெண்ட் ஆப்ஷன் வந்து இந்தியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் வந்து யூசர்ஸ் உங்களுக்கு எதை சஜஸ்ட் பண்ணுவேன்னா நீங்கள் நெட் பேங்கிங்கில் வந்து கேஷ் ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஆஸ்ட்ரோபேயில் கேஷ் ஆட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு தான் வந்து உங்களுக்கு வித்ட்ரா வந்து செம்ம ஸ்பீடாக இருக்கும். டெபாசிட்டும் செம்ம ஸ்பீடாக இருக்கும், வித்ட்ராவும் செம்ம ஸ்பீடாக இருக்கும். நான் இப்போ ப்ரூஃபோடு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், அதே மாதிரி நீங்கள் ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க, ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க, லாகின் பண்ணிங்க, இப்போ கேஷ் டெபாசிட் பண்ண போகிறீங்க. உங்கள்கிட்ட பேடிஎம் இருந்தால் பேடிஎம்ல பண்ணுங்கள், யூபிஐ இருந்தால் யூபிஐயில் பண்ணுங்கள். பண்ண வேணாம்னு சொல்ல, பட் ஆனால் அதில் ஒரு சின்ன இஷ்யூஸ் இருக்குது, அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போது ஆஸ்ட்ரோபேல எப்படி வந்து டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் வந்து ஆஸ்ட்ரோபே, நீங்கள் எந்த ஒரு பெட்டிங் ஆப் யூஸ் பண்ணுங்களேன், நீங்கள் வந்து மெல்பெட், R96, லியான் பெட், எந்த ஒரு பெட்டிங் ஆப் யூஸ் பண்ணுங்கள், இந்த ஆஸ்ட்ரோபேயில் தான் உங்களுக்கு ஃபாஸ்ட் வித்ரா ஃபாஸ்ட் டெபாசிட் இருக்கும். உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன், ஆஸ்ட்ரோபேன்றது ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள். இப்படி பிளே ஸ்டோர் உள்ளே போங்க, ஓகேவா? நீங்கள் பிளே ஸ்டோர் உள்ளே போயிட்டு ஆஸ்ட்ரோபே அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் வருது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆஸ்ட்ரோபே அப்ளிகேஷன். இந்த ஆஸ்ட்ரோபே அப்ளிகேஷன்னா என்னென்னா, இது ஜஸ்ட் அந்த நம்ம ஒரு பேடிஎம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன். இது பேடிஎம் அப்ளிகேஷன் மாதிரியே தான், இதற்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ இங்கே ஆட் ஃபங்க்ஷன் இருக்கா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன் இருக்கலாம். இப்போ பேடிஎம்மில் வந்து வேலெட்னு ஒன்று இருக்கும், நம்ம வந்து என்ன பண்ணலாம், வேலெட்டுக்கு நம்ம வந்து கேஷை வந்து பேங்க்லேருந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் ஆஸ்ட்ரோபேக்கும் வேலெட்டும் ஒன்று இருக்குது, நம்ம பேங்க்லேருந்து இங்கே அக்கௌண்ட்டுக்கு காசு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி 1000 ரூபா வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஈவன் உங்களுக்கு இப்போ திரும்ப நான் வந்து 1000 ரூபா ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆட் ஃபண்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஆட் பண்ண போகிறோம், நம்ம வந்து இப்போ ஒரு 1000 ரூபீஸ் ஆட் பண்ண போகிறோம். 1000 ரூபீஸ் கிளிக் பண்ணோன்னா இதுலேயே வந்து இவ்வளோ பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபோன்பேவே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் பேங்க்லேருந்து நீங்கள் வந்து 1000 ரூபீஸை வந்து ஆஸ்ட்ரோபேக்கு ஆட் பண்ணுறீங்க. ஸோ நான் வந்து என்னோடய ஃபோன்பேவை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என் ஃபோன்பேல கிளிக் பண்ணோன்னே என் நம்பரை நான் சென்ட் டைப் பண்ணிவிட்டு வந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இது வந்து சிம்பிள் ப்ரொசீஜர் தான். நான் நீங்கள் வந்து இவ்வளவு பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் சோம்பேறித்தனம் பட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மூலமாக ஃபாஸ்ட்டாக டெபாசிட் பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக வித்ட்ரா பண்ணலாம். நான் உங்களுக்கு ப்ரூஃபோடு காட்டுறேன். இப்போ மேலே எனக்கு ரெக்வஸ்ட் வந்துச்சு ஃபோன்பேலேருந்து, நான் வந்து என் ஃபோன்பேயில் போய்ட்டு பே பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து ஆஸ்ட்ரோபேக்கு என்னோடய 1000 ரூபீஸை வந்து பே பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து பேஜ் வந்து இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேக் வந்துடலாம். 1000 ரூபீஸ் வந்து என்னோட ஆஸ்ட்ரோபே வேலெட்டில் டெபிட் ஆகிடுச்சு. ஆஸ்ட்ரோபே வேலெட்டில் டெபிட் ஆகிடுச்சு, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆஸ்ட்ரோபே வேலெட்டில் வந்து 2000 வச்சுருக்கோம். இப்போ எப்படி எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், பேடிஎம் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பேடிஎம் வேலெட்டில், பேடிஎம் வேலெட்டில் நம்ம எப்படி கேஷ் வச்சுருக்கோமோ அதே மாதிரி சேம் தான் நம்ம ஆஸ்ட்ரோபேயில் கேஷ் வச்சுருக்கோம். பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பெட்டிங்ஸ் ஆப்ஸில் நீங்கள் கேஷ் ஆட் பண்ணுறதோ சரி வித்ரா பண்ணுறதோ சரி நீங்கள் ஆஸ்ட்ரோபே மூலமாக பண்ணுங்கள். ஏன்னா ஆஸ்ட்ரோபேனா பாருங்கள் சிம்பிள் ஒன் டச். அதாவது இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து டெபாசிட் பண்ணுற முன்னாடி வித்ரா ப்ரூஃப் காட்டுறேன். இப்போ நான் 400 வந்து இது வின்னிங் அமௌண்ட்டில் இல்லாதனால என்னால் வித்ரா பண்ண முடியாது. பட் எக்ஸாம்பிளுக்கு நான் வித்ரா ஆப்ஷனில் காட்டுறேன் பாருங்கள். வித்ரா ஆப்ஷனில் போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஆஸ்ட்ரோபே ஒன் டச்னு இருக்கா, இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வித்ரா பண்ணணும், அதுவும் மினிமம் டெபாசிட் 105 ரூபா இருந்தால் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவு பெஸ்ட்டுன்னு பாருங்களேன். நீங்கள் வந்து ஒரு 400 ரூபா ஆட் பண்ணிவிட்டு ஒரு கேம் போட்டு வின் பண்ணி உங்கள் வேலெட் 500 ரூபா 600 ரூபா வந்தால் கூட நீங்கள் ஈஸியாக ஆஸ்ட்ரோபேல வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த நம்பரில் ஐடி கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த நம்பர்லேயே ஆஸ்ட்ரோபே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் வித்ரா போட்டிங்கன்னா வித்தின் 1 மினிட்ல உங்கள் வேலெட்டுக்கு கேஷ் வந்துடும். ஸோ இப்போ டாப்அப்புன்ற அக்கௌண்ட்டில் போயிட்டு நான் வந்து ஒரு 2000 உங்கள் முன்னாடியே ப்ரூஃபோடு டெபாசிட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல நான் 2000 டெபாசிட் பண்ண போகிறேன், கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளோட ஆஸ்ட்ரோபே மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ நீங்கள் எந்த நம்பரில் இந்த ஆஸ்ட்ரோபே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, இந்த பெட்டிங் ஆப் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள்,
ஓடிபி ஒன்று வரும். ஸோ ஆஸ்ட்ராபே ஓடிபி வந்துருச்சு 312250. ஸோ ஆஸ்ட்ராபே இப்போ பாருங்கள், நான் வந்து என்னோடய ஓடிபி சப்மிட் பண்ண பிறகு இந்த இடத்துல இப்போ நம்ம அவளோட வேலெட்டில் வந்து 2000 இருந்துச்சுல, ஸோ அந்த 2000 காட்டுது. இப்போ கன்ஃபார்ம் டெபாசிட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இவர் அண்ணன் ஐஎன்ஆர் வந்து பெய்டு அப்படின்னு சொல்லி வந்துச்சு ரிட்டன் டு. இப்போ பாருங்கள், வித்தின் எதுவுமே பண்ணல, நான் வந்து வீடியோ பேஸ் பண்ணல, எதுவுமே கண்டினியூ பண்ணல, ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் அமௌண்ட் வந்து வேலெட்டில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி என் யூசர்ஸ் வந்து நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணோன்னா, 22-bit அப்ளிகேஷன் நான் கொடுத்துருக்க லிங்க் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு 1500 rupees நீங்கள் உங்கள் வேலெட்டில் ஆட் பண்ணணும். எவ்வளோ? 1500 rupees. இது வந்து ஒரு சின்ன, இது வந்து சேலஞ்ச், பெட்டிங்கில் லாஸ் ஆகாமல் ட்ரீம் லெவலில் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற சேலஞ்ச் தான். ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் வேலெட்டில் வந்து 1500 rupees ஆட் பண்ணியிருக்கணும். நீங்கள் 1500 rupees ஆட் பண்ண பிறகு, ப்ரோ நான் வந்து உங்கள் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரெடி, எனக்கு பெட்டிங் பற்றி எதுவுமே தெரியாது, பட் ஆனால் நீங்கள் சொன்னீங்க 1500 rupees வேலெட்டில் ஆட் பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் என்னை கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த 1500 rupees நான் வந்து உங்களுக்கு 7000 to 10000 1 month ஆக்கி காட்டுறேன். உங்கள் 1500 லாஸே ஆகாது, நான் வந்து லாஸே ஆகாமல் அதை 7000 to 10000 ஆக்கி காட்டுறேன், ஓகேவா? இது வந்து சேலஞ்ச், ஒன் சேலஞ்ச், உங்களுக்கும் எனக்கும் இருக்க சேலஞ்ச். நான் சொல்கிற சேலஞ்சில் நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா 7000 to 10000 ஆக்கிட்டேன்னா செகண்ட் மந்த்லேருந்து வேறு ஒரு டீல் இருக்குது. இப்போ இதே நான் சொன்ன சேலஞ்சில் நான் வந்து தோத்துட்டேன், என்னால் 7000 to 10000 ஆக்க முடியல, உங்களோட வேலெட்டில் இருக்க 1500 லாஸ் பண்ணி விட்டேன் அப்படின்னா சேலஞ்சில் தோத்ததுனால உங்களோட 1500 நான் கொடுத்துருவேன். புரிஞ்சதா? இப்போ கொடுத்துருவீங்கன்றதுக்கு என்ன ஒரு ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, என்னோடய மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் அதை வச்சு என்னோட பர்சனல்லையோ சரி, உங்களோட இஷ்யூஸோ, உங்களோட 1500 நீங்கள் வந்து நான் வந்து என்றைக்குமே யார்கிட்டையும் காசு வாங்குகிற பழக்கம் கிடையாது, நம்ம வந்து என்றைக்குமே கொடுத்தவாக்க காப்பாற்றுறவங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் 1500 rupees உங்கள் வேலெட்டில் ஆட் பண்ணிங்கன்னா 5000 to 10000 அது உள்ளே எவ்வளோ வேணால் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், பட் ஆனால் பெட்டிங்கில் நீங்கள் என்னால் 1500 rupees லாஸ் ஆக மாட்டீங்க, ஓகேவா? இதுதான் இந்த சேலஞ்ச், இதுதான் இந்த சேலஞ்சுக்கான முழு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. ஸோ 22-bit ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஆப்பை டவுன்லோட் பண்ணணும், ஆஸ்ட்ரோபே டவுன்லோட் பண்ணணும், ஆஸ்ட்ரோபே மூலமாக டெபாசிட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து எனக்கு டெலிகிராமில் வந்து இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதாவது டெலிகிராமில் ஃபேண்டசி டீச்சிங்கிற மாதிரி, டீச்சிங் ஃபேண்டசின்ற என்னோடய ஐடி, இந்த ஐடிக்கு ப்ரோ நான் வந்து உங்களோட பெட்டிங் குரூப்பில் ஜாயின் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, ஓகேவா? ஸோ தோத்தா 1500 கொடுக்குறேன்னு சொன்னது என்னோட சேலஞ்சில் என்னோட வார்த்தை, ஜெயிக்க வைக்கிறது என்னோட வார்த்தை, ஓகேவா? இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த் 1500 போட்டு 7000 to 10000 வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டிங்னா என்னன்னு நீங்கள் கற்றுப்பீங்க. இந்த ஒன் மந்தில் எப்படி பெட்டிங்கில் ஏர்ன் பண்ணணும்னு என்னால் கற்றுப்பீங்க, எப்படி பெட்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் எல்லாமே நீங்கள் இந்த என்னால் இந்த ஒன் மந்தில் கற்றுப்பீங்க. ஸோ ஒன் மந்த் கழித்து நான் வந்து எந்த ப்ராஃபிட் இல்லாமல் உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியாது, கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு மந்த் உங்களுக்கு பெட்டிங்கன்னா என்னென்னு கற்றுக் கொடுக்குறதுக்காக நான் ஒர்க் பண்ணுவேன். ஆனால் இதே செகண்ட் மந்த் ஆச்சுன்னா நீங்கள் வின் பண்ணுற 10000 or 20000 என்னால் இப்போ நீங்கள் வேலெட்டில் 5000 வச்சுருக்கீங்கன்னா நான் அதை 20000 ஆக்கி கொடுக்குறேன்னா உங்களுக்கு 15000 ப்ராஃபிட். ஸோ அதில் எனக்கு 7500 நீங்கள் ஷேர் கொடுக்கணும். இதுதான் செகண்ட் மந்த்துக்கான டீல். ஸோ ஃபஸ்ட்டு மந்த் நீங்கள் பெட்டிங்கன்னா என்னென்னு கற்றுக்க போகிறீங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்ணும் கற்றுக்க போகிறீங்க, எல்லாமே கற்றுக்க போகிறீங்க. ஸோ நான் சொல்லியிருக்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி வேலெட்டில் 1500 rupees ஆட் பண்ணிட்டு எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 50 யூசர்ஸ்க்கு மட்டும்தான் நான் பர்சனலாக கைட் பண்ண முடியும். என்னோடய ஃபாலோவர்ஸே 16000 பேர் இருக்கிறனால அத்தனை பேருக்கு என்னால் பர்சனலாக பெட்டி, ஏன்னா இப்போ நான் பெட்டிங்கில் உங்களை ஏர்ன் பண்ண வைக்கிறோம்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேர் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அப்போ என்னால் 150 பேருக்கு மேலே நிறையா பேர் என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு 50 யூசர்ஸ் யார் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ கண்டிப்பாக டெபாசிட் பண்ணிட்டு என்னோடய சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.